call me a god. You call me a god. Last video, Qatar da ulagathinudaiya naatamai amaidhi virumbakoodiya naadu avanga da ulagathinudaiya kingmaker abdingra maadhiriyana vaarthaigala padivu senji oru documentation padivu senjirundom. அது மட்டும் கிடையாது, தாலிபான்கள் அப்படிங்கிற மாணவர்கள் ஆப்கானிஸ்தானை அங்கீகரிப்பதற்கான வேலைகள் எல்லாமே அடுத்தடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல்களோடு அபு உபைடா அப்படிங்கிற அந்த நபர் ஆப்கானிஸ்தான் போனது ரிலேட்டடான விஷயங்கள் உண்மையா இல்லையாங்கிறத தாண்டி அபு உபைடா இஸ்ரேல் மக்களுடைய ஹீரோவாகவும் இருந்தார் அப்படிங்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவான ஒரு வீடியோவாக பதிவு செஞ்சுருந்தோம் அப்படின்னு உங்கள் சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய கமெண்ட் மூலிமா புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஒரு நபர் வந்து யூனிவர்சிட்டிக்கு நடுவில் இருந்து இதை நான் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை பதிவு செஞ்சுருந்தீங்க. ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளே உட்காந்து பாடம் படித்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீடியோக்கள் இருந்ததுன்னு ஒரு நண்பர் பதிவு செஞ்சுருந்தார். அது பெரிய அளவிலான பாராட்டுகள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான விடயங்களை பார்க்க போகிறோம். தொடர்ந்து பிரசாத் சிக்னேச்சருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க. அரபு மற்றும் முஸ்லீம் நாடுகளுடைய கூட்டமைப்பு ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. போரை நிறுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை மையப்படுத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வார காலங்களுக்கு பிறகு இங்கே அரபு நாடுகளுடைய கூட்டமைப்பு எல்லாமே அங்கே ஒன்றா சேர்ந்து நடத்தினாங்கல்ல கூட்டம், அந்த கூட்டத்துக்கு பிறகு வந்து நடக்கக்கூடிய மிக முக்கியமான அறிக்கையாக இது பார்க்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நகட்ட முடியும் வாங்க. ஒரு போரில் வந்து எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கணும். அப்படி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகத்தினுடைய பார்வையை மாற்ற வேண்டிய காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளை ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு சொல்லும்போது என்ன தான் வந்து நம்ம திறமையானவங்களாக இருந்தாலும் அவங்கள எதிர்த்து சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. முதல்ல வந்து உலகத்தினுடைய பார்வையாளர்கள் மத்தியில் நம்ம யாருங்கிறத சரியாக புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை அரபு நாடுகளும் சரி, பாலஸ்தீனத்தில் வாழக்கூடிய ஹமாஸுங்கிற போராளிகளும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிக்கிட்டு இருக்காங்கங்கிறத நடக்கக்கூடிய சம்பவங்கள் மூலியமாக புரியுது. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு இஸ்ரேலுக்கு. ஹுசைன் அப்துல்லா, பிராந்திய போராக மாறும், ரொம்ப கவனமாக செயல்படுங்க இஸ்ரேல், நீங்கள் செய்கிறது மனித சமூகத்துக்கு எதிரான செயல் அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்கார். ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கையினுடைய தலைவர் ஜோசப் பிரைல் அவருக்கு ஃபோன் வழியுமாகவும் இந்த தகவலை பதிவு செஞ்சுருக்கார். ரெண்டு பேருக்கு நடந்த உரையாளர்களுடைய தொகுப்பு வந்து ஏகப்பட்ட சேட்டலைட் சேனல்கள் அதை தாங்கியிருந்தது. அந்த வகையில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது, நீங்கள் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய எல்லைகளை எல்லாம் தாண்டி சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கு இஸ்ரேல். அமெரிக்காவினிடமிருந்து ஆயுதங்களை வாங்கிட்டு இருக்கீங்க. அமெரிக்காவிட்டருந்து இஸ்ரேல் ஆயுதம் வாங்குறது சரினா, ஹமாஸுக்கு ஈரான் ஆயுதம் கொடுக்கறது தப்பா இல்லை எந்த வகையில் தப்பு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் முன் வச்சிருக்கு இந்த ஃபோன் கால். அடுத்ததாக லாஸ்ட் 24 hours 700க்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் இஸ்ரேல் இராணுவத்தால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி. டைரக்டர் ஜெனரல் ஆஃப் கவர்மெண்ட் மீடியா காசா அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்திங்கிறது உலகத்தில் யாருக்குமே இதை பற்றின அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல. மற்ற நாடுகள் எல்லாமே அவங்கவுங்களுடைய வேலைகளை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மக்கள் இப்படி கொத்து கொத்தாக செத்து போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எந்த அக்கறையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஐக்கிய நாடுகள் சபை ஒரு புறம் வந்து அமைதியாக இருக்குது, மனித உரிமை ஆழ்வார்கள் சத்தமே இல்லாமல் இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வரக்கூடிய பெட்டிஷன்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு கேஸாக நடத்தாமல் அப்படியே பெண்டிங்கில் போட்டு வச்சுருக்கு. அப்போது இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியல. அப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் கொத்து கொத்தா மனித உயிர்கள் பலியாகிட்டு இருக்கு அப்படிங்கிற நிகழ்வுகளை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர யார் இதில் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற எந்த விதமான அக்கறையும் யாருக்கும் இல்லைங்கிறது தான் இப்போது இங்கே லாஸ்ட் 24 hours 700 பாலஸ்தீனர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தால். ஒரு இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலை கண்டிப்பாக யாரும் இல்லை அப்படிங்கிறது தான் வார்த்தைகள். ஷேக் ஷப்ரி அப்படிங்கிற ஒரு நபர், இந்த நபர் முதல்ல யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஜெருசலேமில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய கவுன்சிலுடைய தலைவர், ஜெருசலேம் அண்ட் பாலஸ்தீன முன்னாள் மத தலைவர் அல் அக்ஸா மசூதினுடைய ப்ரீச்சர்,
இவருடைய வீடுகளை நேரடியாக போய் ஜெருசலேமில் போய் தாக்கியிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தினர். அவர் யாருன்னு தெரிஞ்சே தான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தினர். ஒரு மத போதகர் மீது வேண்டுமென்றே அவருடைய வீட்டை இடிக்கக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டுகிறது. உன் கையில் கருப்பு சாவியை வச்சுக்கிட்டு ஊர் ஊராக திரி, நாடு நாடாக திரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஆனால் அந்த கருப்பு சாவியை வச்சுக்கிட்டு நீ எந்த கதவை திறக்க போகிற, நீ திறக்கக்கூடிய கதவுகள் எல்லாமே அந்த வீட்டுக்கான கதவுகள் தானே, அந்த வீட்டையே நான் உடச்சு தள்ளிட்டேன்னா, இடித்து நொறுக்கிட்டேன்னா, கதவுகளை எட்டி உதச்சேன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய அந்த கேவலமான மனோபாவம் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு யார் தண்டனை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. இப்போது இந்த மத போதகருடைய வீடை இடிச்சிருக்காங்கல்ல, அப்போ அவர் ஒன்றுமே சொல்லலை, இடிக்கிறது தான் இடிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்துட்டார். அப்படி நம்மளும் இருந்துட்டு போக முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. பாலஸ்தீன பெண்களை என்ன செய்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி. பாலஸ்தீன பெண்களை கைது செய்கிறாங்க இஸ்ரேல் இராணுவம், அவங்கள எங்கே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற முக்கியமான கேள்விகள் இருக்குது. சில வார்த்தைகள் எல்லாம் நான் முழுங்கி முழுங்கி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பக்குவம் கிடையாது, அதை சொல்கிற அளவுக்கு வந்து மனசில் திராணியும் கிடையாது. அப்போ அந்த பெண்களை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தேடும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் நான் படித்தேன். அதில் உங்ககிட்ட நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களில் சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்கள ஆஃபர் அப்படிங்கிற சிறைச்சாலைக்கு கூட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு அங்கே முழுமையாக சோதனை நடத்தப்படுது. நடத்தி முடித்ததற்கு பிறகு டெமான் அப்படிங்கிற அந்த இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிறைக்கு கொண்டு போகிறாங்க. மிகவும் கொடுமையான தண்டனைகளுக்கு பாலஸ்தீன பெண்களை உள்ளாக்குகிறார்கள் இஸ்ரேலிய இராணுவம். இந்த கொடுமைங்கிற வார்த்தைக்குள்ளே என்னென்னலாம் இருக்கோ நீங்கள் ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஹமாஸிடமிருந்து 105 பிணை கைதிகள், உள்நாட்டவர்கள் இஸ்ரேலியவங்களும் சரி வெளிநாட்டுக்காரங்களும் சரி, 105 பேர் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. 1:3 அப்படிங்கிற விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தான் ஹமாஸ் ஒரு பிணை கைதியை விடுவிச்சாங்கன்னா இஸ்ரேல் சைடில் 3 பிணை கைதி விடுவிக்கணும். இதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒப்பந்தம். ஆனால் இஸ்ரேல் சைட்லேருந்து 240 பேர் தான் இதுவரைக்கும் விடுதலை செஞ்சுருக்காங்க. ஹமாஸிடமிருந்து எவ்வளவு? 105 பேர். இஸ்ரேலிடமிருந்து எவ்வளவு? 240 பேர். அப்போது இது 1:3 அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இஸ்ரேல் தன்னுடைய சொன்ன சொல்லிலிருந்து என்றுமே என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சதே கிடையாது. அவங்க சொல்கிறது எல்லாமே பொய்யாக தான் இருக்குது அப்படிங்கிறது அவங்க வெளியிடக்கூடிய அறிக்கைகள் மூலியமாகவும் வீடியோக்கள் மூலியமாகவும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மூலியமாகவும் 1948 பிரிட்டன் அரசாங்கத்திடமிருந்து அவங்க கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து வாங்கின சுதந்திரத்திலிருந்து எல்லாமே வந்து இஸ்ரேல் இராணுவம் செய்யக்கூடிய விஷயங்களும் சரி, இஸ்ரேலிய அரசு செய்யக்கூடிய விஷயமும் சரி, இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு உருவான வரலாறும் சரி, எல்லாமே பொய் தான். இங்கிலாந்தினுடைய கண்காணிப்பு விமானங்கள், எங்கே ஆளில்லாத விமானங்கள் காசா ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கான அறிவிப்பை இங்கிலாந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் வந்து ஆளில்லாத விமானங்கள் நாங்கள் எங்களுடைய இங்கிலாந்து நாட்டினுடைய பிரஜைகள் அங்கே 5-6 பேர் சிக்கியிருக்காங்க, அவங்கள மீட்கிறதுக்கான வேலையை, அவங்கள அடையாளம் காண்பதற்கான வேலையை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் யாரையும் தாக்கலை, ஆனால் எங்களுடைய விமானம் மட்டும் இங்கே பறக்கோங்கிற அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 பேரை வந்து தேடுறீங்க வானத்தில் இருந்து, இங்கேருந்து தேடும்போது இங்கிலாந்துக்காரவங்கிற யாரோ அவங்கள மட்டும் கரெக்டாக வந்து இந்த ஆளில்லாத விமானம் கண்டுபிடிச்சிருமா? புரியுதுங்களா உங்களுக்கு? இதை வந்து நம்புகிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ப முடியுமா? ஒரு 6 அறிவு படைத்தக்கூடிய மனிதன் வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. மொசாட் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. ஃப்ரான்ஸினுடைய அதிபர் மெக்ரான் அவர் டேரான வந்து தோஹாவுக்கு போயிருக்காரு. ஸோ கத்தாருக்கு போயிட்டு என்னங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்க மனசில், இந்த 10-page டாக்குமெண்ட்டை நிறைவேற்றாமல் விட மாட்டாங்க போல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, ஆனால் எல்லா நாடுகளும் சத்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய பிளிங்கன் போனதுக்கு பிறகு மறுபடியும் போர் தொடங்கியிருக்கு, என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கத்தார் வந்து கடுமையான வார்த்தைகளையும் இஸ்ரேல் மேலே சுமத்தியிருக்காங்க. ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்குன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தயாராக இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் காட்டமாக பதிவு செஞ்சதையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அக்டோபர் 11 இருந்து காசாவிலையும் சரி பாலஸ்தீனத்துலேயும் மின்சாரமே கிடையாது. காசா மின்சார விநியோக நிறுவனம் ஜெட்கோ அப்படிங்கிற அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை யாருக்குன்னா ஐக்கிய நாடுகள் சபைக்கு அவங்க ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு ஜனவரியில் இருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் 13 மணி நேரம் தான் எங்கள் காசா ஏரியாவில் பாலஸ்தீனத்தில் கரண்டே இருந்தது. எப்போது? ஜனவரியில் இருந்து செப்டம்பர் வரைக்கும். இப்போது 24 மணி நேரமும் எந்த தேதியிலேருந்து கரண்ட் இல்லை அப்படின்னா
சரியாக அக்டோபர் மாதம் 11ஆம் தேதியில் இருந்து இப்போ வரைக்கும் கரண்டே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி டிசம்பர் மாதமே வந்துருச்சு. அப்போ இவ்வளோ நாள் 24 hours கரண்டே இல்லாமல் தான் அந்த மக்கள் வாழ பழகியிருக்காங்க. இரவு நேரத்தில் அவங்களுக்கு கரண்டே இருக்காது. இப்போ என்ன நடந்தாலும் அந்த மக்களுக்கு தெரியவே தெரியாது. அது போருக்கான இப்போது இடையில நடந்த அந்த போர் நிறுத்தத்தின் போது கூட அவங்களுக்கு கரண்ட் இல்லைங்கிறது தான் இந்த காசாவினுடைய ஜெட்கோ கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட். உலகின் மிக நீண்ட கால மின்சார தடை இருக்கக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால், நாளைய வரலாறு வந்து படிப்பீங்க, டிஎன்பிசி எழுதக்கூடிய மாணவர்கள் இதை குறித்து வச்சுக்கோங்க. உலகின் மிக நீண்ட கால மின்சார தடை இருக்கக்கூடிய ஒரு நாடு காசா, பாலஸ்தீனம், எழுதி வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் சுடப்பட்ட 3 மாணவர்கள் ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு, நம்ம கூட வீடியோவாக போட்டிருந்தோம். அவங்க பாலஸ்தீன மாணவர்கள், அமெரிக்காவில் படிக்கிறாங்க. அவங்களுடைய அம்மா ஒரு அல்ஜசீராவுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. இஸ்ரேல் வந்து மேற்கு கரையில் 60% நிலம் அவங்களுடையது அப்படின்னு 2005 அந்த முடிவு எடுக்கப்பட்டது. அந்த முடிவுக்கு பிறகு வந்து இஸ்ரேலி செட்டிலர்ஸ் வந்து அதிகமான அளவில் குடிபெயர்ந்தாங்க மேற்கு கரை ஏரியாவில். அந்த 2005 பிறகு அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்கள் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள், விவசாயிகள் அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் வந்து சொல்லி மாளாது. அது மட்டும் கிடையாது, அங்கே சோதனைங்கிற பேரில் வெளியில் போயிட்டு மறுபடி உள்ளே வரும்போது சோதனைங்கிற பேரில் பெண்களை பாடாப்படுத்துவாங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. சோதனையிடும் விதமே வித்தியாசமானதுங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. எதிர்த்து பேசணும்னா துப்பாக்கியால் சுற்றுவாங்க இஸ்ரேல் இராணுவத்தினர். அப்படி ஒருத்தவங்க சுட்டு அவங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்களாம் இஸ்ரேல் இராணுவம். ஒரு பாலஸ்தீனியர் துடிக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு பாலஸ்தீனியர்கள் கால் பண்ணி ஆம்புலன்ஸை கூப்பிடுறதுக்கு அலௌடு கிடையாது. அவங்க துடிக்க சாகிறத பார்த்து அந்த உடம்பு வந்து செத்து போயிட்டாங்க அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணுங்கன்ட்டு போயிடுவாங்களாம். இதுதான் இங்கே மேற்கு கரையில் நடக்கக்கூடிய சம்பவம் அப்படின்னு அந்த 3 மாணவர்களில் ஒருத்தவங்களுடைய தாய் வந்து அல்ஜசீரா கொடுத்த பேட்டியில் பதிவு செஞ்சுருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபை பொறுப்புடன் செயல்படுங்கள்ங்கிற வார்த்தையை சொல்ல வேண்டியது இருக்குது. மேற்கு கரையை இஸ்ரேலுக்கு 60% தாரை வார்த்து கொடுத்தது யாருங்கிற கேள்வியும் கேட்க வேண்டியது இருக்குது. 2005 நடந்த தவறுக்கு யார் வருத்தம் தெரிவிக்க போகிறது, 1948 நடந்த தவறுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்தையுமே யார் கேட்டிருக்கான்னா ஸ்பெஷல் அட்வைசர், மனித உரிமை ஆர்வலர்களில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அட்வைசர் ஐநாவுக்கு எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதம். ஆலிஸ் வைரமு அண்டு ஜார்ஜ் ஒப்போ அப்படிங்கிற அந்த 2 மனித உரிமை ஆர்வலர்கள், அவங்க யூஎனில் 1 of the members, அவங்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு இந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியது. அபாண்டன்பைடன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறது அமெரிக்கா முழுவதும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா, ஜோ பைடன் நான் மறுமுறை வந்து அதிபர் தேர்தலில் போட்டியிட போகிறார் 2024. அதில் முஸ்லீம் சகோதரர்களுடைய வாக்குகள் எதுவுமே பைடனுக்கு கிடையாது அப்படிங்கிற பிரச்சாரம் அமெரிக்கா முழுவதும் செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட மாகாணங்களில் இந்த அறிக்கை சுற்றறிக்கையாக போய்கொண்டிருக்கிறது. முஸ்லீம் சகோதரர்கள் எல்லாருக்குமே அந்த மாதிரியான ஹேஷ்டாக் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாலையும் வைரலாகிட்டுருக்கு. இந்த கடிதமும் இஸ்லாமிய ஹெட் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அவங்க மூலிமா ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் அனுப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பைடனை மாற்றிட்டா எல்லாம் சரியாயிடுமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள்ளே எழுது. அடுத்து வரக்கூடிய நபர் வந்து ட்ரம்ப்பாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு நபராக இருக்கலாம். இங்கே ஒரு தலைவரை மாற்றிட்டு இன்னொரு தலைவர் அப்படிங்கிறவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த நாட்டினுடைய கொள்கை இருக்குல்ல, அதுதான் அங்கே பெரிய அளவிலான பிரச்சனை. ஸோ இங்கே எது முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்லாமிய சகோதரர்கள் யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. பட் நீங்கள் செஞ்சதை நான் தவறுன்னு சொல்லலை, பட் தலைவனை மாற்றும்போது அந்த இடத்துல வந்து அவங்களுடைய கொள்கைகளும் மாறிடுமா அப்படிங்கிற கேள்விகளும் நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அப்போ என்ன செய்யணுங்கிறத இன்னும் தீர்க்கமாக ஆராய வேண்டிய காலகட்டத்திலாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதையே உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது.
மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Call me a